ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் ஸ்விஃப்ட். இன்னைக்கு ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய, டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் இஞ்சி தயிர் பச்சடி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பிகினர்ஸோட ரெசிபின்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு அரைக்கப் அளவு தயிர் எடுத்துக்கிடுங்க. அந்த தயிரை நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ண தயிரை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சுக்கணுங்க. தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிடுங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு கத்து கருவேப்பிலை, அப்புறம் ரெண்டு வரமிளகாவை பிச்சு போட்டுக்கிடுங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சியை பொடியை கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சியை எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கிடுங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். இஞ்சியோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அடுத்து ஃப்ரை பண்ண இஞ்சி பச்சை மிளகாவை இந்த தயிரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இஞ்சியோட ஃப்ளேவர் தயிரில் நல்லா இறங்கியிருக்கும். வெறும் சாதத்தில் தயிர் ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட்டோடு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இஞ்சி தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலாம் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.